Silence! Silence! மிகப்பெரிய வெற்றி படமா அமையும், ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கான்பிடன்ட் இருக்கு. படம் ஒரு பாசிட்டிவான மெசேஜோட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இதில் வந்து கதை அம்சம் இருக்கு. பிளஸ் மாஸ் ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே கலந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா இருக்குது. பேன் இந்தியா ஃபிலிமாவும் இதை உருவாயிருக்கு. மிக பெரிய பொருட்செலவில் இந்திய சினிமாவுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா அமையன்ற அளவுக்கு இந்த படம் அமையணும் நாங்க இருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ. தொழில்துறையில சாதிச்சுட்டீங்க, சினிமாவில் உங்களுடைய லட்சியம் இலக்கில் ஏதாவது இருக்கா? எதுவுமே இலக்கு இல்லை. சினிமாவில் சாதிக்கணும். சாரி, தொடர்ந்து படங்கள் நடிப்பீங்களா? அது அமைறது பொறுத்துங்க சார். இவ்வளவு பிரம்மாண்டம் எதுக்கு சார்? இவ்வளவு பிரம்மாண்டம் வெற்றிக்கு தான். சினிமாவில் உங்களோட ரோல் மாடல் யார் எடுத்துக்கிறீங்க? ரஜினி சார், விஜய் சார். யார் கூட தான் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க? அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன வச்சுருக்கீங்க? நல்ல கதை அம்சம் கொண்ட டைரக்டர்ஸ் சார். விவேக் சார் போர்ஷன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கா? ஆ, அவருடைய போர்ஷன் கம்ப்ளீட்டாக நல்லபடியாக முடிஞ்சது. நல்லபடியாக முடிஞ்சது சார். உங்களை பற்றி விமர்சனங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இலக்குன்றது மனசு வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. சினிமாவில் நீங்கள் சொன்ன மாதிரி பயணத்துக்கு நான் வந்து இது ஒரு முதல் கட்டம். அடுத்த கட்டம் என்னுடைய வெற்றி வந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் தரத்தோட இந்த படம் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல ஒரு நல்ல கதை அம்சம், ஆக்ஷனு, நல்ல சீப் டெக்னீஷியன், எல்லாம் ஒரு சீப் டெக்னீஷியன் கலந்துருக்காங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு வந்து இந்த படத்து மேலே. மற்ற நடிகர்கள் சீக்கிரம் சீக்கிரம் சரியா சாதிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.